தமிழக அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள ஃப்ரிட்ஜ் கோர்ஸ் மாடுல் டீட்டெயில்ஸை எமிஸ் மொபைல் ஆப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் ஏற்கனவே டிஎன் எமிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஃபஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒன்று அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் கேட்கும், கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எயித்து வரைக்கும் மிடில் ஸ்கூலுன்றனால எயித்து வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நான் ஒரு கிளாஸை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் கேட்கும், இது தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. எங்கள் ஸ்கூல் வந்து தமிழ் மீடியம் புக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நான் தமிழை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிக்ஸ்த்தில் ஏ கிளாஸில் தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் எல்லாருமே ஓப்பன் ஆகும். எல்லா ஸ்கூலுக்குமே கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா வால்யூம் ஒன் வால்யூம் டூ அப்படின்னு சொல்லியிருக்கும். நம்ம கொடுத்துருந்தோம்னா எஸ் அப்படியே இருக்கட்டும், கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இப்போ சிவசக்திக்கு வந்து ஏதோ ஒரு சில காரணங்களால் ஸ்கூலுக்கு வராமல் இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கலாம், வந்து வாங்காமல் இருந்திருப்பாங்க. வாங்கலை அப்படின்னு சொன்னால் அந்த ஒய்க்கு நேரம் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நோ அப்படின்னு ஆயிரும். இப்போ வால்யூம் ஒன்று கொடுக்கல, வால்யூம் டூ கொடுத்துருந்தோம்னா எஸ் அப்படின்னு இருக்கட்டும். ஸோ நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எஸ் அப்படின்றதோடு இருந்துட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க. கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோ கொடுத்துருங்க. யாராக இருக்கலாம் கொடுக்கலையோ அது உங்களுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நோவை கிளிக் பண்ணிட்டு கீழே தெரியக்கூடிய சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா ஸ்கூலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிசீவ் பண்ணியிருப்போம், பட் ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோமா அப்படின்றத தான் இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட் கோர்சஸ் ஒர்க் புக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் கேட்கும், கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. மீடியமை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சிக்ஸ்த்தில் ஏ செக்ஷனில் தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்லாம் நேம் லிஸ்ட்லாம் வந்துடும். ஸோ அவங்களுக்கு எல்லா புக்ஸுமே டிக்கில் இருக்கும், நம்ம என்னென்ன புக்ஸ் கொடுத்துருக்கோம் ஒர்க் புக் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ சிவசக்தி அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புக்குமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம்னா ஓகே, எல்லாருக்குமே அதே மாதிரி செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இல்லை இங்கிலீஷும் சயின்ஸும் இப்போ கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு நேரம் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிக் போயிடும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எயித் ஸ்டாண்டர்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில புக்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ அப்போ எதாவது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேரம் மட்டும் டிக் வச்சுக்கிட்டு மற்றதை அந்த இருக்கக்கூடிய டிக்கை நீங்கள் எடுத்துட்டு கீழே தெரியக்கூடிய சப்மிட் பட்டனை கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அது இன்றைக்குள்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.